தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல், நம்முடைய சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். 2022 வருடம் ஆகஸ்ட் மாதம் 31 தேதி சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 15 தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருகின்றது. ஆவணி மாதம் 15 தேதி புதன்கிழமை மாலை 4:18 திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் 4 பாதத்திலிருந்து சிம்மராசி மக நட்சத்திரம் 1 பாதத்திற்கு சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். சுக்கர பெயர்ச்சி பலன்களை தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காணொலியில் காண்போம். தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் 4 பாதமும், போராட நட்சத்திரம் 4 பாதமும், உத்திராட நட்சத்திரம் 1 பாதமும், 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்கள் அமர்ந்திருக்கின்றது. தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 15 தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தியை நன்றாக மனதார விநாயகரை வழிபட்டு விநாயகரை கும்பிட்டு உங்களுடைய கஷ்ட காலங்களிலிருந்து விடுபடுவதற்கான நேர காலம். அன்று முதல் உங்களுக்கு யோகம் ஆரம்பம். சுக்கரன் குறுப்பார்வையிலும் சனிப்பார்வையிலுமிருந்து விடுபட்டு பாகிஸ்தானமான 9 வீட்டிற்கு பெயர்ச்சியாகி ஒரு 24 நாட்களுக்கு சிம்மராசியில் அமர்ந்து பலன்களை வழங்கப் போகிறார். சத்ருஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கர பகவான். அதாவது தனுசு ராசியில் இளம் வயதில் சுக்கர திசையில் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பேரின்பத்தையும் அனுபவித்தீர்களோ அந்த அளவிற்கு பாகிஸ்தானமான 9 வீட்டில் சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கர பகவானால் ஆவணி மாதம் 15 தேதி முதல் படிப்படியான பிரச்சனைகள் குறையும், படிப்படியாக முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சத்ருஸ்தான அதிபதி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதியுடன் கூட்டணி சேர்ந்து பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் பார்வை பெறுகிறார். தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் சுகஸ்தானமான 4 வீட்டில் அமர்ந்து கடந்த 5 மாதமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சுகஸ்தானத்தில் சுபகிரகமான குரு அமர்வது உடல் ஆரோக்கியத்தையும் வண்டி வாகனங்களில் சில செலவுகளும் தாயார் வகை சொந்த பந்தங்களிடம் சில மனஸ்தாபங்களும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சுபகிரகம் 4 வீட்டில் அமர்வது சாதகமற்ற பாதகமற்ற அமைப்பு. குரு பகவானும் சனி பகவானும் கடந்த மாதம் சுக்கர பகவானை பார்வை செய்து கொண்டிருக்கும் பொழுது தனுசு ராசிக்கு சத்ருஸ்தானாதிபதி சுக்கர பகவான், அதாவது முழுமையாக கடநோய் எதிரி வம்பு வழக்கை தரக்கூடியவர் சுக்கர பகவான். சுக்கரனை குருவும் சனியும் பார்வை செய்து கொண்டிருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள், அதாவது நிறைய மருத்துவ செலவுகள் கடந்த மாதம் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தது. மனக்குழப்பங்கள், மனதில் நிம்மதியில்லாத சூழ்நிலைகள் நிலவி கொண்டிருந்தது. சுக்கரன் சனி பார்வையிலும் குரு பார்வையிலும் இருந்து விடுபட்டு பாகிஸ்தானத்தில் அமர்ந்து, அதாவது சூரியனுடன் ஒரு 17 நாட்களுக்கும் பிறகு ஒரு 7 நாட்களுக்கும் 24 நாட்களுக்கு சிம்மராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார். அரசு சார்ந்த சில வில்லங்கம் வழக்கு போன்றவற்றை இருந்தால் அதையெல்லாம் தீர்ப்பதற்கான நேரகாலம் சுக்கர பகவான் ஏற்படுத்துவார். உடல் நோய் பிரச்சனை, மருத்துவ செலவுகள், விரயச் செலவுகள் குறையும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுக்கரன் குரு பார்வையிலிருந்து விடுபட்டாலே தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்தான். சுக்கரனுடைய முழு ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரத்தில் மக நட்சத்திரத்தில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மகாலட்சுமி யோகம் தனுசு ராசிக்கு ஏற்படும். எப்பேற்பட்ட பிரச்சனையும் எப்பேற்பட்ட பிக்கல் பிடுங்களும் குடும்பத்தில் இருந்தாலும் அதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு உண்டு. குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை, அந்நியவண்ணியம், அனுசரிப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்னொரு 24 நாட்களுக்கு சுக்கர பெயர்ச்சியின் மூலம் இருக்கும். அதாவது அரசு மூலமாக, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக, பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வில்லங்கம் வழக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதையெல்லாம் தற்போது தீரும். அரசு வழியில், அதாவது பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கிறீர்கள் என்றால் அரசு மூலமாக மானியம் கிடைக்க வேண்டுமென்றால் அதையெல்லாம் தற்போது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு, அரசியலில் இருப்பவர்களுக்கு சற்று உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு
அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுக்கரனுடன் சூரியன் கூட்டணி சேர்ந்து சூரியன் பாகிஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் பொழுது தந்தையினுடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும், அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கின்றது. குடும்பத்தில் சனி வக்கரம் பெற்று சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஏழரை நாட்டு சனியின் பாதச்சனியினுடைய பாதிப்பு குறைகின்றது. உடல் மட்டும்தான் இருக்கின்றது, உயிர் மட்டும்தான் இருக்கின்றது, எல்லாமே போய்விட்டதென்று அந்த பழைய பிரச்சனையை நினைத்து கொண்டே எதிர்காலத்தையும் அப்படியே தான் இருக்கும் என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் ஆவணி மாதம் 15ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று விடியற்காலையில் நன்றாக தலைமுழுகி குளித்துவிட்டு விநாயகரை கும்பிட்டு உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்று சுக்கர பெயர்ச்சி இருக்கின்றது, உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை நல்லது நடக்கும் என்று நினைத்து கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எதிர்காலத்தில் நல்ல பலன்கள் நடக்க கிரக சூழல்கள் நன்றாக இருக்கின்றது. அதாவது லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் பாகிஸ்தானத்தில் பாக்கிய அதிபதியுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது கடந்த காலம் கடந்த வருடங்களில் தன்னுடைய மூத்த உடன்பிறப்பு அக்காவோ அண்ணனிடமோ கடனோ பொருளோ ஏதாவது வாங்கிவிட்டு திருப்பி தர முடியவில்லை, அவர்கள் மூலமாக சில சங்கடமான சூழ்நிலைகள், அவர்களுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கடனாக இருந்தாலும் சரி முதலாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து மூத்த உடன்பிறப்புகளுடைய ஆதரவு கிடைக்கும், தந்தையருடைய ஆதரவு முழுமையாக கிடைக்கும். தொழிஸ்தானத்தில் புதபகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானும் வக்கரம், குடும்பஸ்தானாதிபதி சுக்கரனும் வக்கரம், தொழிஸ்தானாதிபதி புதபகவானும் வக்கரம். மூன்று கிரகம் வக்கரம் பெற்றிருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் சத்ருஸ்தான அதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு கை கொடுக்கிறார். அதாவது கடன்காரர்கள் வந்து உங்களை இன்றைக்கி கொடு, நாளைக்கு கொடு, நாளைக்கு கொடு என்று நச்சரித்து கொண்டிருந்தால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. அந்த நச்சரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னொரு 24 நாட்களுக்கு இருக்காது. மற்றபடி வில்லங்கம் வழக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு, அதாவது ஒவ்வொன்றாக படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் சுக்கர பெயர்ச்சி சூரியனுடன் சுக்கரன் கூடியிருக்கும் பொழுது தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் பார்வையில் இரு கிரகம் அமரும்போது கடநோய் எதிரி வம்பு வழக்கு முற்றிலும் தவிர்க்கப்படும், தீர்க்கப்படும். பிள்ளைகளினுடைய முன்னேற்றம், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய வேலை சிறப்பாக இருக்கப் போகின்றது. பிள்ளைகளால் ஒரு சில, அதாவது அவர்கள் படிக்க மாட்டார்கள், அவருக்கு வேலைக்கு போக மாட்டார்கள் என்று நினைத்து இருந்தீர்கள் என்றால் அவர்கள் வேலைக்கு போவார்கள், நன்றாக படிப்பார்கள், அவர்களுடைய எதிர்காலம் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இன்னொரு 24 நாட்களுக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கப் போகின்றது. செவ்வாய் சுக்கரனை பார்வை செய்து கொண்டிருக்கும் பொழுது இருபாலினத்தவருக்கும் காதல் வலை ஏற்படும், கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும். எதிர்வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் தனுசு ராசி என்பவர்களுக்கு 60% கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் தீர்வதற்கான கோச்சார கிரக நிலைகள் இருக்கின்றது. உங்களுடைய வேலையும் தொழிலிலும் ஓரளவு வருமானத்தை, அதாவது கொஞ்சம் லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய கால கிரக சூழ்நிலைகள் தற்போது நிலவுகின்றது. பயன்படுத்துங்கள். கடந்த காலத்தை நினைத்து குழம்பிக் கொள்ளாதீர்கள். எதிர்காலம் கோச்சார கிரகங்கள் நன்றாக இருக்கின்றது, பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய சேனலில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டுள்ளோம், பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.